அடுத்தது காற்று. இங்கே மூக்கு வழியாக போகிற காற்று என்னென்ன, எப்படி நாம் அந்த காற்றை உள்ள அனுப்புனா அந்த காற்று ரத்தமாக கலக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டை பார்க்க போகிறாங்க. பொதுவாக காற்றில் நடக்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, ரொம்ப சின்ன தவறு ஆனால் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அந்த தவறு தான் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதாவது நம்ம காற்றில் அதிகப்படியாக நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணுற ஒரு பொருள் ஆக்சிஜன். ஆனால் இதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அதுக்கப்புறம்தான் ஹைட்ரஜன், இந்த மாதிரி ஹீலியம், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள், கார்பன், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம்தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 24 மணி நேரமும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது ஆக்சிஜன் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காம நாம் காற்றுன்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம படுக்கும் பொழுது ஜன்னல் கதவை சாத்தி வச்சுட்டு படுக்கிறோம். அப்போது அந்த 10x10 ரூம்ல, 20x10 ரூமில் காற்றுல விதமான வாயுக்களும் இருக்கும். எல்லா விதமான பேக்டீரியா, மினரல், விட்டமின் எல்லாமே என்னென்னமோ இருக்கும். உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன பொருள் எரிக்கிறாங்களோ அதில் கிடைக்கிற எல்லா பொருளும் இந்த காற்றுல கலந்துருக்கும். ஏர்செல் டவர், பிஎஸ்எல் டவர், இந்த மாதிரி எல்லா விஷயமும் காற்றுல இருக்கும். பாருங்கள் இந்த கைக்குள்ளே இருக்கிற காற்றுல என்ன பொருள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருளும் இருக்கும். ஆனால் இது மூக்கு வழியாக உள்ளே போய் நுரையீரல் ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரித்து ரத்தத்தில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் ஆக்சிஜன் மட்டும் சப்ளை பண்ணுறதில்ல, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வாயுக்களையும் சப்ளை பண்ணுறாரு. நம்ம ஜன்னல் கதவை சாத்தி வச்சு படுத்தோம்னா அப்போது அங்கே இருக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் குறைஞ்சி போகிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தீந்து போயிடும். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தீந்து போனோடனே வெறும் காற்று மட்டும் உள்ளே போயிட்டு திரும்ப வரதுனால நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாமல் இந்த நுரையீரல் போயிடும். அதனால் முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, 24 மணி நேரமும் புது காற்று உள்ளே வர்றதுக்கும் பழைய காற்று வெளியே போகிறதுக்கும் உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும். இருந்தீங்கன்னா இந்த காற்றை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் கிராமத்தில் இருந்தீங்கன்னா, கிராமத்தில் ஒரு வீட்டில் தள்ளி தள்ளி வீடு இருக்குன்னா ஒரு பக்கம் ஜன்னலை திறந்து இன்னொரு பக்கம் ஜன்னலை திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காற்று இந்த பக்கம் பூத்து அந்த பக்கம் போயிடும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க காற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பக்கம் ஜன்னலை திறந்தாலும் காற்றோட சிட்டி இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா சிட்டியில் இருக்கிற எல்லா வீட்லேயும் நீங்கள் ஜன்னலை திறந்து வச்சா கூட அந்த காற்று உள்ள வர, நாம் நினச்சிக்கிறோம் ஜன்னல் திறந்து வச்சுட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு 10x10 ரூமில் ஒரு பக்கம் மட்டும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா, இல்லை அந்த வீட்டில் குடும்பம் நடத்துனீங்கன்னா இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா காற்று உள்ளே வராது. ஒரு பக்கம் ஜன்னலை திறந்தா இன்னொரு பக்கம் திறந்தா தான் இது வழியாக போகிற காற்று அந்த பக்கம் வெளியே போனால் தான் பழைய காற்று போய் புது காற்று வருமே தவிர, ஒரு 10x10 ரூமில் 20 ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருந்து அது வழியாக காற்று வராதுங்கிற ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்குங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரூமுக்குள்ளே ஃபுல்லாக காற்று இருக்கு, ஒரே ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருக்கீங்க, ஏற்கனவே இருக்கிற காற்று ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா. புதுசாக வர காற்று என்ன பண்ணும், இந்த ஜன்னல் வழியாக ஒரு ப்ரெஷரோடு உள்ளே போகும். போனால் ஒரு 2 அடிக்கு மேலே போகாது. போன உடனே பழைய காற்று உள்ளே இருக்கு இல்லைங்களா, அது ஒரு குஷன் மாதிரி என்ன பண்ணும், பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுரும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, காற்றோட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, கண்ட ஜன்னல் திறந்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜன்னலை திறந்து பத்தாது, ஒரு பக்கம் திறந்தா நேர் ஆப்போசிட் இன்னொரு ஓட்டை, அது ஜன்னலோ வெண்டிலேட்டரோ ஓட்டையோ என்ன பேர் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஓப்பன் இருந்தால் இன்னொரு பக்கம் ஓப்பன் இருந்தால் அதுக்கு பேர் தான் காற்றோட்டம். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் இருந்தால் அதுக்கு பேர் காற்றோட்டம் கிடையாது, ஒரு கொஞ்சம் காற்றோட்டம் சொல்லிக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறத விட ஏதோ ஒரு பக்கம் திறந்து வச்சுக்கிறது அது நல்லது. இருந்தாலும் ரெண்டு பக்கம் திறந்து வச்சா இன்னும் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அதனால் நம்ம இருக்கிற வீடானாலும் ஆஃபீஸ் ஆனாலும் பாத்ரூமாக இருந்தாலும் கக்கூஸாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் 24 மணி நேரம் காரணம் பழைய காற்று வெளியே போகணும். இந்த மாதிரி அமைப்பில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் கூடவே இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், இருக்கிற வீட்டை கட்டும்பொழுது கரெக்டாக நம்ம இடம் எங்கே இருக்கோ பார்த்து கட்டிடுறோம். ஜன்னல் கதை வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்படியே ஜன்னல் கதை வச்சாலும் பக்கத்து வீட்டு ஜன்னல் இங்கே இருக்குது, ஒரே அடியில் இருக்குது, காற்றெல்லாம் உள்ளே வராது. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, 24 மணி நேரம் நம்ம காற்று நல்ல காற்று உள்ளே போகணுன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். நீங்கள் ஜன்னல் கதவை திறந்து விட்டாலும், இப்போ இருக்கிற சிட்டி லைஃப் நான் சொல்கிறேன், கிராமத்தில் விட்டுருங்க, சிட்டிக்குள்ளே ஜன்னல் திறந்து வச்சாலும் காத்தோட்டம் வருது. என்ன டெக்னிக் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வேணாலும் கட்டிக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஒரு பைப் எடுத்துக்கோங்க, இந்த கடைசியில் காற்றை வச்சு ஊதுங்க. அப்படின்னு ஊதுனீங்கன்னா இந்த காற்று எவ்வளோக்க போகுதோ 10வது கிலோமீட்டரில் எத்தனை காற்று உள்ளே போச்சுதோ அதே அளவு காற்று 10வது கிலோமீட்டர் வெளியே போகும். இதுதான் காற்றுடைய தத்துவம். அப்போது ஒரு இடத்துல காற்று உள்ளே போனால் இதுக்கு எவ்வளோ காற்று உள்ளே போதோ அந்த பக்கம் வெளியே போகணும். அதே மாதிரி இங்கே ஒரு காற்று வெளியே எடுத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ காற்று வெளியே போச்சோ 10வது கிலோமீட்டரில் அவ்வளோ காற்று உள்ளே வரும். இதை காற்று தத்துவம். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை வீடு வேணால் கட்டிங்க, எவ்வளோ ரூம் வேணால் கட்டிங்க, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு சின்னதாக யோசிங்க. அதாவது எந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கலாம், ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன். இப்போ இந்த ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை,
இந்த காத்துல எவ்வளவு காத்து வெளியே போகுதோ அவ்வளவு காத்து இந்த ரூம்ல இருந்து வெளியே போகும். அப்ப இந்த ரூம் இன்னொரு இடத்துல நிலுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு இந்தியா இருக்கும் மாதிரி ஒரு அந்த மொத்த வீட்டுல ஒரே ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேனும் எல்லா வீட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன ஓட்டை மட்டும் கனெக்ஷன் பண்ணி வச்சுட்டு கடைசியா ஒரு ஓட்டை வச்சீங்கன்னா இந்த முதல் ஓட்டை வழியா வர காத்து ஒவ்வொரு ரூம் வழியாவும் பூந்து 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 கடைசியா ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமா டோட்டல் வீட்டையும் ஒரு குடும்பம் நடத்துற மொத்த வீடும் ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமா 24 மணி நேரமும் காத்தோட்டத்தை நாம கொண்டு வர முடியும். இது சும்மா உட்காந்து யோசிச்சிங்கன்னா போதும். ஆனா சில பேர் என்ன எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கிறாங்க, அதே பக்கத்துல ஒரு ஜன்னல் திறந்து வச்சிருப்பாங்க. அப்ப எப்படிங்க யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு கதை ஒரு செவர் இருக்குன்னா இங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்கிறீங்க, இங்க ஜன்னல் இருக்கு, அப்ப என்ன இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமா எவ்வளவு காத்து வெளியே போதோ அத்தனை காத்து இந்த இந்த ஜன்னல் வழியா உள்ள வரும். அப்ப என்ன இங்க மட்டும்தான் ஏர் சர்க்குலேஷன் இருக்குமே தவிர ரூம்குள்ள வராது. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எப்ப எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறீங்களோ அந்த வீட்டுல இருக்கிற எந்த ஜன்னலும் திறக்க கூடாது, எல்லா ஜன்னலையும் சாத்திடணும். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலம் எவ்வளவு காத்து வெளியே போதோ நீங்க தான் டிசைன் பண்ணணும். இந்த போதுனா உள்ள வரக்கு எந்த ஓட்டையும் நீங்க தான் ஓட்டம் வைக்கணும். அந்த ஓட்டையிலிருந்து வெளியே போகுதுன்னா அடுத்த ரூம் சொல்லிட்டு எல்லா எல்லா வீட்லயும் இருக்கிற எல்லா ஜன்னல் கதவையும் சாத்திட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்டை 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 கடைசியாக ஒரு இடத்துல அவுட்டர் ஒரு ஓட்டை. இதை மட்டும் செஞ்சு பாருங்க, நான் சொல்றது ரொம்ப எத்தனை பேர் புரிஞ்சு தெரியாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமா 24 மணி நேரமும் எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் உங்களால காத்தோட்டத்தை கொண்டு போக முடியும். இல்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் போடலன்னா தயவு செய்து ஜன்னல் கதவை திறந்து வைங்க, அது வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தூங்குற பெட்ரூமா இருந்தாலும் சரிங்க. ஆக மொத்தம் 24 மணி நேரமும் சுத்தமான காத்து உள்ள போனா மட்டும்தான் உடம்புக்கு ஆக முடியும், அப்பதான் எந்த ஒரு நோய் இல்லாம இருக்க முடியும். இந்த காத்தை பத்தி யாருமே பேசுறதில்ல, யாரும் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. எத்தனை வருஷமா வீசிங்க இருந்தாலும் ஆஸ்துமா இருந்தாலும் எந்த ஒரு டாக்டர் ஆகுதோ இந்த மாதிரி காத்தை பத்தி காத்தோட்டத்தை பத்தி பேசியிருக்காங்களா, கிடையாது. இவங்க மருந்து கொடுக்கறதோ மாத்திரை கொடுக்கறதோ யோகா சொல்லி தரதோ இந்த வேலையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா காத்தோட்டத்தை பத்தி எப்படி பேசுவேன், இந்த காத்தோட்டத்தை சரி குணப்படுத்த முடியாது. அதனால 24 மணி நேரமும் எப்பவுமே நீங்க இருக்கிற இடத்துல காத்தோட்டம் இருக்கிறது பாத்துக்குங்க. இப்போ சும்மா ஜன்னல் கதவு சாத்தி வச்சு படுத்தாவே நோய் வருதுன்னு சொன்னா ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தி போன்ற கொசுவை விரட்டுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு மெத்தடும் உங்களை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதாவது ஒரு மருந்து மூலியமாக குணப்படுத்துகிற மருந்து மூலியமாக கொசுவை விரட்டுற எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அந்த டெக்னிக்கல் கொசுவை கொலை பண்ணும், அதே சமயத்தில் உங்களையும் உங்களையும் கொலை பண்ணும். சின்ன கொசுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அந்த வாயுவை சுவாச்ச உடனே செத்து போயிடுது. நாம் பெரிய கொசு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இழுத்தோம்னா நம்ம செத்து போயிடும், அவ்வளோதான் வித்தியாசம். அது சின்ன உயிர் சீக்கிரம் செத்து போயிடுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டுருப்போம். அதனால் குட் நைட் கொசுபத்தி போன்ற கொசுவை விரட்டுறதுக்காக ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதா இருந்தீங்கன்னா அந்த விஷம் வேற ஒன்றும் கிடையாது, கொசுவை விரட்டுற கிடையாது, உங்களை நீங்களே சாகடிச்சிருக்கிறதுக்கான ஒரு விஷம் தான் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ ஜன்னல் கதவை சாத்தி வச்சு படுக்கிறவங்க எதுக்காக படுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொசு வருதுன்னு பயப்பட்டு படுக்கிறாங்க. அப்போ ஜன்னல் திறந்து வச்சா கொசு வந்துருமே, அடுத்த கேள்வி கொசு வந்துருமே, சரி ஆல் அவுட் குட் நைட் கொசுபத்தி பயன்படுத்துவேன்னு சொல்றீங்களே அப்போ கொசுக்கு என்ன பண்றது. இப்போ உங்க பிரச்சனை கொசு தான், அப்ப என்ன பண்ணுங்க, கொசுவை எப்படி விரட்டணுங்கிறத வேற டெக்னிக் நான் சொல்லி தரேங்க. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொசு விரட்டுறதுக்கு மட்டும் டெக்னிக் இருந்தா ஜன்னல் திறந்து வைக்கலாமா, ஆல் அவுட் குட் நைட் கொசுவத்தி பயன்படுத்த வேண்டாமா, முதல்ல அந்த அந்த பாயிண்ட்க்கு வாங்க. ரெண்டாவது, ஃபேன்னால ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கங்க. எல்லாரும் தப்பு பண்றது என்னன்னா எவ்வளவு பெரிய ரூம் எங்க இருந்தாலும் காத்துக்கு ஃபேன் போட்டுக்கிறீங்க, ஆனா காத்துனால ஃபேன்னால ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு சின்ன விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அது பொருந்தும். ரெண்டாவது, இப்போ கொசுக்காக தான் கஷ்டம் நோய் உண்டு பண்ணிக்கிறோம், இந்த கொசு பற்றி ஆல் அவுட் குட் நைட்டில் பயன்படுத்திட்டு இந்த புகை வெளியே போகக்கூடாதுங்கிறக்காக நாம மூடி கதவை மூடி வச்சு படுத்துக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஜன்னல் திறந்து வச்சு வச்சா கூட அது பாதி வெளியே போயிடும், பாதி ஜன்னல் கதவை சாத்தி வச்சு ஆல் அவுட் குட் நைட் கொசு பற்றி பயன்படுத்தினீங்கன்னா நைட்டு ஒரு கொசு பற்றி பற்ற வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குறீங்க. ஒரு பற்ற வைக்கிறப்போ பற்ற வைக்கும் போது பாருங்க நல்ல கம கமன்னு அந்த வாசம் இருக்கும், காலையில் பாருங்க வாசம் ரொம்ப கம்மியாயிரும். என்னாச்சுன்னா அதுலேருந்து வர எல்லா புகையும் நீங்களே இழுத்து 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 அதுலேருந்து வர அத்தனை நுரையீரல தங்கிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஆல் அவுட் குட் நைட் கொசுபத்தி போன்ற கொசுபத்திகளை பயன்படுத்திட்டு கதவு ஜன்னலை சாத்தி தூங்குறத விட அதை எடுத்து குடிச்சிடலாம், அதை எடுத்து சாப்பிடலாம், ரெண்டு ஒன்று தான். புகை வழியாக உள்ளே சாப்பிட்டுக்கிறீங்க இல்லை நேராக சாப்பிட்றது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஒழுங்காக சாப்பிட்டா கூட அது வெளியே தள்ளிடும், இந்த புகையாக சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் வரும். அப்போது இதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா கொசு விரட்டணும். அப்போ கொசு விரட்டுறதுக்கு என்ன என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க, கொசு வலைன்னு ஒன்று இருக்குது ஞாபகம் இல்லையா, கொசு வலையை வாங்கி உங்கள் வீட்டுக்கு உங்கள் 4 பேர் படுக்கிறீங்களா, 4 பேர்த்துக்கு எப்படி வேணுமோ ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க, என்ன சைஸ் வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கொசு வலையை மட்டும் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா முதல்ல கொசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டாவது ஜன்னலாக திறந்து வைக்கலாம், மூணாவது
சோலார் குட் சுத்தி பயன்படுத்த வேண்டியதே இல்லை, நாலாவது ஃபேன் போட வேண்டியது இல்லை, கரண்ட் செலவும் மிச்சம். ஆக மொத்தம் ஒரு கொசுவலை வாங்குறதுனால உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், செலவும் மிச்சமாகும். இன்னும் கேள்வி கேட்குறாங்க, சார் கொசுவலை நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஆனால் நடுவில் ஒன்றுக்கு போயிட்டு எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டுனா கொசு உள்ளே போந்துருது, உள்ளே போன கொசு வெளியே போகாமல் கடிச்சிக்கிட்டே இருக்குது, இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்னா, வழக்கமாக நீங்கள் ஜன்னல் கதவை சாத்தி வச்சு படுக்கிறதுனால தான் உங்கள் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் பத்தாதனால கிட்னி வேலை செஞ்சு நைட்டு வந்து யூரின் போகிறக்காக சென்சேஷன் வரும், எந்திரிச்சு போவீங்க. ஆனால் கொசு வலையில் படுத்து ஜன்னலை திறந்து வச்சு பாருங்கள், படுத்தா படுத்தது தான், காலையில் எந்திரிப்பீங்களே தவிர நைட்டு ஒன்றுக்கு போகிறக்கு யாரும் எந்திரிக்கவே மாட்டீங்க. எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ காற்றுல குறைபாட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொசு வலையில் படுக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றுக்கு வராது. சரி, அப்படியே நீங்கள் எந்திரிச்சிட்டு போயிட்டு வந்த ஒரு கொசு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சாதாரணமாக படுக்கும் பொழுது பெட் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, பெட்டில் கீழே பேக் பண்ணிடுங்க, பாயோ பெட்டோ இருக்கும் இல்லைங்களா, அந்த கொசு வலையை கீழே பேக் பண்ணிடுங்க. ஓட்டை கிட்ட உழுந்து எலி கடிச்சா கூட ஒரு ஒட்டி பீஸ் வச்சு தைச்சு கொடுங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி கொசு வலையை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு துவைச்சா மட்டும் போதும். கொசு வலையை மட்டும் ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா 24 மணி நேரம் காத்தோட்டம் நல்லபடியாக கிடைக்கும். ஆக மொத்தம் இழுக்கிற மூச்சு காத்துனால நமக்கு எவ்வளோ கெடுதல் வந்துட்டு இருக்குன்னா, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கெடுதலே காற்று மூலமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. 2 விஷயம், 1, 24 மணி நேரமும் நல்ல சுத்தமான காற்று மூக்கு வழியாக உள்ள அனுப்புறதுக்கான வசதிகள் இருக்கணும். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, கொசு பற்றி ஆல் அவுட் குட் நைட் இந்த மாதிரி எந்த ஒரு மருத்துவத்தையும் பயன்படுத்தக்கூடாது. 3வது, கொசுவலை வாங்கிக்கிங்க, கொசுவலைக்குள்ளே போய் தூங்குனீங்க, கொசுடைய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் சுத்தமான காற்று இருக்காங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குங்க. இந்த காற்று மூலமாக நம்ம எப்படி ரத்தம் உருவாகுதுங்கிறது இப்போதைக்கு இது போதும்.